சொன்ன ஒரு விஷயம் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, இது சேல்ஸ் இல்ல ஹெல்ப் சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயம் எனக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கனால இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் அலிபாபாக்கு பார்த்தீங்கன்னா நான் பி டு பி சேர்றக்கா முடிவு பண்ணுறப்போ எனக்கு ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா அவரே வந்து பிச் பண்ணாரு. இப்பயுமே எனக்கு அலிபாபா சேர்ற தாட் இல்லை தான், இருந்தாலுமே நான் அவர் ஃபோன் கால் எடுப்பேன். அவர் அவாய்டே பண்ண மாட்டேன், ஏன்னா அவர் பேசுறது அப்படி இருக்குங்க. அவர் நம்மளுடைய ஃபுல்லே பண்ண மாட்டார், கட்டுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஆனால் ஃபோனை வைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு டைலமா வந்துடும், கட்டிதான் பாப்போமே அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுவாரு. அது பாத்தீங்கன்னா நாளா பாத்தீங்கன்னா ஜீரோ. நான் அவர்கிட்டயே கேட்கலாம்னு நினைச்சு, எங்க சார் கத்துக்கிட்டீங்கன்னா அதான் விரும்புறோம். இப்போ என்னோட கிளைண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட ஃபேக்டரி வீடியோவே கேட்டேன். அதுக்கு முன்னாடி வீடியோ கால்ல நான் வீடியோ கால்ல வரலன்னு தான் சொன்னேன். உங்க பரவாயில்ல வாங்க, நாங்களாம் வீடியோ காலில் வரணும்னு தான் வர சொன்னா. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே உங்கள் ஃபேக்டரி வீடியோல காட்டுங்கன்னு கூட கேட்டேன். எக்ஸ்போர்ட்டை கத்துக்கிட்டா போதுமா, அதை பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.